ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்வு எதற்காக நடந்ததுன்னா, இவருடைய 40 வருஷம் உழைப்பு எங்களுடைய திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்திற்கு இவருடைய உழைப்பு மகத்தானது என்பதை சொல்லிக் கொள்வதில் நாங்கள் தலைவராக நானும் எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். காரணம், நீங்க கேட்கிற பழைய பாடல் இருந்து இப்ப லேட்டஸ்டா இருக்கிற எல்லா பாடலுக்கும் வயலின் இசை உறுப்பா மாற வாசித்தார். இப்ப சோலோ வாசிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அவருக்கு ஒரு தனி இடத்தை உண்டாக்கி இந்த திரைப்பட உலகில் அவர் இசைக்காக இசையமைப்பாளர் வெயிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ற நிலைமைக்கு வந்திருக்காரு என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. மணிபாரதி, உங்களோட நான் வந்து ஒரு 40 வருஷம் நான் வீண பெயரா இருந்திருக்கேன், இவர் வயலின் பெயரா இருந்திருக்காரு. நாங்க சின்ன வயசுல இருந்து நாங்க ஒண்ணா நாங்க ஒரு நிறைய பேர் கங்கைமரன் சார், கங்கைமரன், ஜி கே விண்டேஷ், இளையராஜா இருக்கணும், நாங்களாம் ஒன்னா வாச்சிருக்கோம். ஸோ நாங்களாம் வந்து நான் மியூசிக் இப்பதான் ஆனேன், ஒரு 10 வருஷம் தான் ஆனேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளேயரா இருந்திருக்கேன். நானும் மணிபாரதியும் சேர்ந்து நிறைய பாடல்களுக்கு நீங்க கேட்கும் இட்டான பாடல்களுக்கு வாச்சிருக்கோம் என்று இந்த மேடையில் சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்ல, இவர்கிட்ட ஒரு 3 ஜென்ரேஷன் ஆஃப் மியூசிக் வந்து இவர் பாஸ் பண்ணி வந்திருக்காரு. அதாவது ஜி கே வெங்கடேஷ்ல இருந்து, இளையராஜா சார்ல இருந்து, எம்எஸ்சி சார்ல இருந்து, இன்னைக்கு அனிருத் ரவிச்சந்திரன் வரைக்கும் கூட வாசிட்டு இருக்காருன்னா, அது மணிபாரதியோட சிறப்பான அவருடைய இந்த இசை பயணத்தை வெற்றிகரமாக இன்னும் நிறைய அளவுக்கு கொண்டு போக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நிறைய பேர் பேச போறாங்க. ஸோ நானும் இந்த மேடையில் ஒரு அவருடைய வாழ்த்து சொல்வதில் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். இசையாலே மயங்கி இன்ப உலகத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் எ மைட்டி ஓஷன் என்பார்கள். அதுபோல டிராப் என்கின்ற பின்னணியில் இருந்து கொண்டு பெரிய இசை கடலை நமக்கு காண்பித்தார்கள். அன்று பாரதி இருக்கும் போது அவர் கவிதைக்கு யாரும் வாழ்த்து சொல்லவில்லை. ஆனால் மணிபாரதி இசைக்கு ஆரம்பித்த உடனேயே அவர் வாழ வேண்டும், நன்றாக வளர வேண்டும் என்று இன்றைக்கு டாக்டர் பட்டம் கூட கொடுத்து அவரை வாழ்விக்கிறார்கள். அவரது திறமைகளை நாம் பார்த்தோம், விரல் அசைவிலே எத்தனை வினோதங்கள் என்று சொல்வது போல அவ்வளவு இனிமையான மயக்கிகள் நீங்கள் சேர்ந்து வாசிக்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே மகுடைக்கு மயங்கிய பாப்பு கூட நாம் மயங்கி இருந்தோம். அது மட்டுமல்ல, அன்றைக்கு ஒரு அரசன்தான் பல புறவர்களை அவர் காப்பாற்றி வைத்தார், விருது கொடுத்து வந்தார், பணம் கொடுத்து வந்தார். இன்றைக்கு ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கிற அரசர்கள் அத்தனை பேரும் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இருக்கின்ற மற்ற அனைவருமே சேர்ந்து ஒவ்வொரு புறவர்களை வளர்க்க முடியும் என்பதற்காக இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு பின் நின்று இதை வளர்த்துக் கொள்கின்றால் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, சாதாரணமாக ஒரு கலைஞரை வாழ்த்துவதற்கு மற்றொரு கலைஞர் வருவது என்பது ஏன் இல்லாத காலத்திலே இன்னைக்கு கலைஞர்களின் தலைவராக இருக்கிறவர்கள் அந்த இசைத்துறையிலே மிக திறமை வாய்ந்த ஒவ்வொருவரும் ஒரு வாழ்த்திருக்க அந்த இசைக்கலைஞர் அத்தனை பேர் வந்து இன்று நீ வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று சொல்கிறார் என்றால் அது அந்த இசை வாணி கலைவாணி வாழ்த்து சமம் என்று நான் கருதுகிறேன். இவரது இசை வளரட்டும், வாழட்டும், அந்த இசையிலே மயங்கி அதன் மூலமாக நமது ஆய்வு கூடட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
இன்னைக்கு நான் வந்து கலந்துருக்கிற முக்கியமான விழா, என்னோட சகோதரியோட ஒரு பிரம்மாண்டமான விழாக்கு நான் வந்திருக்கேன். அவங்களோட சேனல் வந்து பிகின் ட்ராப்ஸ் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான விழாவை வந்து சிறப்பிச்சிருக்காங்க. அதில் இன்னைக்கு 40th வருடத்தை நோக்கி நம்ம கலைமாமணி மணிபாரதி அவரோட வயலின் இன்னைக்கு ஃபுல் ப்ரோக்ராம் பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த விழாவில் வந்து என்னோடய குருநாதர் கூட வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் எந்த விழாலையும் நான் வந்து நான் போனதில் அந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து, பட் இன்றைக்கி அவரோட வந்ததுனால ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கேன். அதனால் மேலும் மேலும் வந்து இந்த பிகேன் ட்ராப்ஸ் சேனல் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பல இசைக்கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸு, நம்ம ஸ்கூல் படிக்காத பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் அவங்க செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வாசுதேவ் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரெண்டு பேரும் இணைந்து ரொம்ப செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. மற்றும் இது இன்னும் இதோட நித்தாமல் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் நிறைய செய்யணுன்றதை நான் எல்லாமே இல்லை இறைவனை வேண்டி மாற்றி நன்றி வணக்கம். அனைத்து நேயர்கள் அனைவருக்கும் சங்கர் கணேஷோட பணிவான நன்றி வணக்கத்தை முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நல்லா சொல்லுங்க, உங்கள் வாயால் பிஹைண்ட் ஆஃப் யூடியூப் சேனல். அதான் இவங்க சேனல், அதனால தான் அவங்க வாயால் சொல்ல சொன்னேன். நான் எதாவது தப்பாக சொல்லிவிட்டு அதனால் மிஸ்டேக் வந்துட போதுன்னு தான். இந்த சேனல் தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இந்த ப்ரோக்ராமோட கதாநாயகன் யாருன்னா தயாம்பகத்தில் நிற்கிறா பாருங்க, மணிபாரதி. இந்த மணிபாரதி, இந்த அம்மா சைலேஜா, அவங்க வீட்டுக்காரு வாசுதேவன், பேர் விட்டு கூப்பிட்டு அவர் தானே பேர் வாசுதேவன். என்கிட்டயே வளர்ந்து என்கிட்டயே மியூசிக் டைரக்டர் ஆகி என்கிட்டயே ப்ரொடியூசரான ஒருத்தர் யாருன்னா என் செல்லப்பிள்ளை ராஜேஷ். அப்புறம் என்ன சொல்கிறது பேர், சுவாமிநாதன். இவர் பற்றி சொல்ல, இவங்களை பற்றிலாம் சொல்ல, ஏன்னா இவங்கெல்லாம் இசைக்கலைஞர்களுக்கு அள்ளி கொடுக்குறவங்க. அவங்க கூட நிறைய அள்ளி கொடுத்துனுக்குறா, இன்னும் கொடுத்துனே இருக்கான். இவர் என்னன்னா, இந்த குடும்பமே இசை குடும்பம். வீரமணியோட சகோதரர் சோமு. அப்புறம் சோமு தான் பாட்டெல்லாம் எழுதுவார். ஐயப்பா பாட்டெல்லாம் எழுதுன யாருன்னா சோமு. ஆனால் பாடி புகழ் பெற்று யாருன்னா வீரமணி. அவர் சோமோட பையன், நீங்கள் ஆமாம் சோமோட பையன். அதுவே இசை குடும்பம். கச்சேரியில் பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடுவாங்க. அங்கேருந்து வந்த ஆள் சும்மாவாக இருப்பார் பார்த்தீங்களா, எப்படி வாய் அவங்களுக்கெல்லாம் வாய் பேசுச்சு, இவருக்கு கை பேசுது. அந்த அளவுக்கு கை மட்டுமாக பேசுது, போவும் பேசுது. என்ன அந்த எங்கே நிம்மதியில் அந்த நான் தான் கூட இருந்த விசனாங்கிட்ட அதெல்லாம் சாதாரணமாக வாசித்தார். அந்த அளவுக்கு ஒரு இசைக்கலைஞர் இவருக்கு. இன்றைக்கி டாக்டர் பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க. இந்த அம்மா அவங்க வீட்டுக்காரெல்லாம் சேர்ந்து சூப்பர் ஸ்டார், ஆமாம் டைட்டில் வேறு கொடுத்துருக்காங்க, வயலின் சூப்பர் ஸ்டார். அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுறாரு. எம்ஜிஆர் தான் நான் கலர் கலர் ஷூவெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். இவர் அப்படி தான் போட்டிருக்காரு பார், கோல்டு கலர், கோல்டு விற்கிற விலையில் கோல்டு ஷூ. இதை மாதிரி நான் நினச்சிட்டு நான் தான் நல்லா தங்கெல்லாம் போட்டேன் நம்ம வர அழட்டிக்கிறேன்னு பார்த்தார் இவர். நீ என்ன இந்த கையில் கழுத்தில் செய்யணு, நான் காலிலே போடுற மாதிரி போட்டுனுட்டார். அப்படி ஒரு நல்ல பிளேயரு, அருமையான பிளேயர். இவரெல்லாம் வந்து நம்மெல்லாம் வந்து பாராட்டினே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அவருக்கு இன்றைக்கி நடந்த ஒரு விழா, அதுவும் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ரொம்ப சிறப்பான விழா. நல்லா பண்ணாங்க இவங்க. இவங்க பண்ணி அவருக்கு டைட்டிலையும் கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட நல்ல விழாவுக்கு நீங்கள்லாம் இவங்களை ப்ளஸ் பண்ணும், மணிபாரதியை ப்ளஸ் பண்ணுங்க. நல்லவர், ஒரு தங்கமானவர், இவ்வளோ அருமையாக வாசிக்கிறாரு. இசைக்கு நம்ம எப்போமோ தலை வணங்கணும். அவரை நீங்கள் எல்லாம் ப்ளஸ் பண்ணுறோம். அதே போல் என்னுடைய சகோதரன் அவர் இப்போ என்ன மியூசிக் டைரக்டரு வித் ப்ரொடியூசர். அவர் படம் என்ன படம் ராஜேஷும் படம் லோக்கல் சரக்கு பாருங்க, லோக்கல் சரக்கு யோகி பாபு நடிச்சிருக்கு. ஆமாம், அந்த லோக்கல் சரக்கு ப்ரொடியூசர் யோகி பாபு நடிக்கிறார். மியூசிக் டைரக்டரு ப்ரொடியூசர் ஆகிட்டு எல்லாம் நல்லதை பண்ணிட்டுருக்கான். அப்படி ஒரு தங்கமானவன். இந்த அம்மா இருக்காங்க பாருங்கள், இந்த அம்மா கத்திரிக்காய் மாதிரி வாண்டு மாதிரி என்கிட்ட வந்து பாடினாங்க. இன்றைக்கி மேடையில் பார்க்குறேன் சும்மா பொறிச்சு தள்ளுறாங்க, எனக்கே சந்தோஷமாக இருக்குது. இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடத்துது அவங்க வீட்டுக்கார். நான் எதோ கொஞ்சம் எங்கம்மா அவங்க வீட்டுக்கார் வந்திருக்கிறான்னு கேட்டதுக்கு பக்கத்தில் ஜட்ஜி மரியாதையாக கேளுங்க, அவங்க வீட்டுக்கார் அட்வொகேட்டு உள்ளே தள்ளிட்டு வரன்றார்.
அப்படி ஒரு நல்ல ஒரு எல்லாமே இசை குடும்பம். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு இவங்கெல்லாம் பண்ணதுக்கு நீங்கள் எல்லாரும் இவங்க எல்லாரையுமே சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடு நோய் நொடி இல்லாமல் செல்லும் செழிக்க செழிக்க வாழ வாழ்த்த வேண்டும். அதே மாதிரி சேனல்லாம் எடுத்திருக்காங்க. நாங்கள் பின்னாடி இருந்தால் கூட எங்களை திரை முன்னாடி கொண்டு வந்து உங்கள் முன்னாடி காமிக்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடு நோய் நொடி இல்லாமல் செல்லும் செழிக்க செழிக்க வாழும் வாழ்த்து விடைபெறுகிறேன். உங்கள் சங்கர் கணேஷ். இன்றைக்கி ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. அதாவது என்னென்னா, சங்கர் கணேஷ் அண்ணா வந்து மூத்த பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் வந்து இன்றைக்கி வந்து இந்த விழாவில் 40th வருஷ இசை விழாவை எனக்கு கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்கன்னா இதை விட எனக்கு பெரிய பாக்கியம் கிடைக்குமான்னு தெரில. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஒரு நாள் பேசணும் அவ்வளோதான். அம்மா நான் 40th வருஷம் பண்ணுமான்னு அங்கிள் நான் பண்ணுறேன் அங்கிள் சொல்லி பிகின் டிராப் சார்பில் சைலிஜாவும் வாசுதேவனும் அந்த சிறப்பாக வந்து அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டாங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கும். பெரிய பெரிய ஆளுங்கள் எங்கள் குருநாதர் அவர் சங்கர் கணேஷ் சார், இவர் கையிலலாம் நான் நிறைய வாசிருக்கேன் ஆரம்பமாக அவர்கிட்ட தான். ஸோ இன்றைக்கி வந்து அவர் முன்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குன்னா ஐ எம் ஸோ பிளெஸ்ட். ரொம்ப நன்றி. எல்லோரும் இந்த இசை நிகழ்ச்சி எல்லோரும் பார்க்கணும் கேட்கணும். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். கலைமாமணி டாக்டர் மணிபார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷைலிஜா, பிஹேண்ட்ராப் சேனல் நிறுவனர். பிஹேண்ட்ராப் சேனல் வந்து நம்ம இசைக்கலைஞர்களுக்கான சேனல். நிறைய இசைக்கலைஞர்கள் இந்த சேனலை வந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து டாக்டர் கலைமாமணி மணிபாரதி அவர்களுடைய 40 இசை பிரவேச விழா இங்கே ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ரொம்ப அமோகமாக வந்து நடந்துட்டுருக்கு. இந்த விழாவிற்கு நிறைய சீஃப் கெஸ்டெல்லாம் வந்திருக்கிறாங்க. டாக்டர் சங்கர் கணேஷ் அவர்கள், நம்மளுடைய ஜட்ஜு வள்ளிநாயகம் அவர்கள், நிறைய பேர் வந்து நம்மளுடைய தேவாசருடைய பிரதர் அண்ட் நிறைய பிரபலங்கள் வந்து நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வருகை தந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மணிபாரதி அவர்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் வந்து எங்கள் பிஹேண்ட்ராப் சார்பாக வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய பிஹேண்ட்ராப் சேனல் வந்து எல்லோரும் வந்து பார்க்கணும். இது வந்து இசை கலைஞர்களுக்கான சேனல். பிப்ரவரி மந்த் வந்து அனிருத்ரா அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிஹேண்ட்ராப் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிச்சு. இது வந்து எங்களுடைய 2nd ஷோ. அடுத்த வருஷம் வந்து பிஹேண்ட்ராப் அவார்ட்ஸ் வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து நடக்க இருக்கிறது. அடுத்த வருஷம் வந்து இன்னும் நிறைய மீடியா சப்போர்ட்டோட இந்த ஷோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய சேனலை பாருங்கள். ஸோ நம்மளுடைய டாக்டர் மணிபாரதி அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு எங்களுடைய பிஹேண்ட்ராப் சார்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கங்க. இன்றைக்கி வந்து ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து மணிபாரதி அவர்களின் இசை பயணத்தை நோக்கி 40 காலம் அவர் இந்த இசைப்பணியில் இருந்து திரைப்படங்களுக்கும் பக்தி பாடல்களுக்கும் அருமையாக அவருடைய பணி செய்து இன்றைக்கி 40 அதுக்கு நிறைவு நாளாக இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய விழா எடுக்கப்பட்டது. இந்த விழாவில் அவருக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. ஒரு அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன் வந்து இதுக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பான மனிதர். வயலின்றது ரொம்ப அது வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது ஃப்ரெட்லெஸ்ஸான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து கரெக்டாக அது வந்து டியூனிங்கோடு வாசிக்கிறது ரொம்ப ரேர். அதுவும் வந்து ஒரு குரூப்பாக வாசிக்கும் போது கூட அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒன் சோலோவாக வாசிக்கிறேன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அது ரொம்ப ப்ராக்டிஸாக தான் வாசிக்க முடியும். அதில் வந்து 40 காலம் கிட்டத்தட்ட ஜிகே வெங்கடேஷுக்கு முன்னாடியிலேருந்து இசைஞானி அப்புறம் வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் இன்றைக்கி இருக்கிற அனிருத் ரவிச்சந்திரன் வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய இசை வயலின் பணியை வந்து கொடுத்துருக்கார். திரைப்படத்திற்காகவும் பக்தி பாடலுக்காகவும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார். இதை வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியாக ரெயின் ட்ராப் என்ற ஒரு நிறுவனம் வந்து ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப பெருமைப்படும் அளவுக்கு ஒரு இசைக்கலைஞனாக பிறந்தால் இந்த ஒரு 40 காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது உண்மையாகவே அவருக்கு மன திருப்தி கண்டிப்பாக இருக்கும். எங்களுக்கும் மன திருப்தியாக இருந்துச்சு. திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்தின் தலைவர் சார்பாகவும் திரைப்பட இசைக்கலைஞர் உறுப்பினர்கள் சார்பாகவும் அவர் இன்னும் நிறைய வாசித்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இது வந்து
அவரை பற்றி இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதை நீங்கள் மேக்ஸிமம் இதை வந்து எந்த அளவுக்கு இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அது எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய பாசமான ஒரு விஷயமா நினைப்பேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து திரைப்பட உலகத்தில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து நிறைய வந்ததுனால இந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தேங்கி இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை வந்து தினமும் வேலை கிடைக்காம அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எங்கே போய் வேலை பண்ணுறது, வேலையே இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கட்டத்தில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த கட்டத்தை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாகவே அவங்க கடந்து வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா 2 வருஷத்தில் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸு, அதாவது ரிதம்ஸ் பிளேயர்ஸு, தபலா பிளேயர்ஸு, சிங்கர்ஸு, நிறைய பேர்களுக்கு வந்து இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு அவல நிலையில் இருக்கும் பொழுது சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் புதிய இசையமைப்பாளர்கள் கண்டிப்பாக மியூசிஷியன்ஸில், அதாவது நம்மளுடைய மெம்பர் சினி மியூசிஷியன்ஸ் யூனியன் மெம்பர்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய பாடல் பதிவுக்கோ, அவங்களுடைய ரீ ரெக்கார்டிங்க்கோ, அவங்களுடைய சம்திங் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கோ, இந்த ஒரிஜினல் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க, அதற்காக 1250 பேர் மேலே இருக்காங்க இந்த மெம்பர்ஸ், இந்த மெம்பர்ஸை மட்டுமே யூஸ் படுத்தி பயன்படுத்தி அவங்க பண்ணாதான் நான் மெம்பர் இல்லாத ஒரு உலகமாக கொண்டு வந்து நிறைய இசைக்கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். இந்த நியூஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா சேனலுக்கும் சொல்லி இது வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னுக்கு கொண்டு வருது உங்களுடைய பணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.